சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தமிழ்நாடு ஆளில்லா வான்வெளி வாகன கழகமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. அதன் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக இந்த நிகழ்வில் அவருடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, அதே போல அமைச்சர் மா சுப்பிரமணியன், துறையின் செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் இயக்குநர் ஆணையர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கின்றனர். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் இயங்கக்கூடிய டாக்டர் கலாம் மேம்பாட்டு ஆளில்லா விமான ஆராய்ச்சி மையமானது சமூக பயன்பாடுகளுக்கான ஆளில்லா விமான வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு குறித்த திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. ஆளில்லா விமானங்களை பேரிடர் மேலாண்மை, விவசாயம், கட்டுமான கண்காணிப்பு, வரி திட்டமிடல், சுகாதாரம், வானவியல் மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வுகள் போன்ற அரசு துறைகளின் பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்காக ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து தமிழ்நாடு அரசு இந்த கழகத்தை தோற்றுவித்திருக்கிறது. இதற்கு முன்னதாக மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் 7 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின்சக்தி மையத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருந்திருந்தார். அதே போல உயர்கல்வித்துறையில் பணியாற்றி உயிரிழந்த குடும்பத்தினருக்கான 34 நபர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருந்தார். இந்த தமிழ்நாடு ஆளில்லா வான்வெளி வாகன கழகமானது இன்று தமிழ்நாடு அரசால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய விளையாட்டு திடலில் அந்த வான்வெளி வாகனங்கள் தற்போது செயல்பட தொடங்கி இருக்கின்றனர். அதன் இந்திய தேசிய கொடியுடன் அந்த ட்ரோன்கள் பறக்கும் காட்சிகளை நாம் நேரலையில் காணலாம். குறிப்பாக பார்த்தமையானால் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு உதவும் வகையிலான சிறிய ரக கண்காணிப்பு ட்ரோன்கள், இரவு நேரத்தில் கண்காணிப்பதற்கான பிரத்யேக ட்ரோன்கள், தொலைதூர கண்காணிப்பிற்கான ஆளில்லா விமானம், வேளாண்மை பாதுகாப்பு அதாவது 30 ஏக்கர் பரப்பளவில் ஒரு ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பதற்கான சேவைகள், அதே போல தேடல் பணிகளில் ஒரு திறன் அணிவகுப்புடன் பல ட்ரோன்கள் அதற்கு எச்சரிக்கை கொடுக்கும் வகையிலான அணிவகுப்பு ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கின்றது. மேலும் அதிக திறன் வாய்ந்த வேகமாக செல்லும் இறக்கை கொண்ட ஆளில்லா விமானம், சுமை தூக்கும் ஆளில்லா விமானம் உள்ளிட்ட பல 5 வகைக்கும் மேற்பட்ட அந்த ட்ரோன்கள் ஆனது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும்போது அனைத்து பல்கலைக்கழகங்களும் இது போன்ற ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும், ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகளில் நாம் முன்வர வேண்டும், கல்வியில் மற்றும் சிறந்த நாடாக தமிழ்நாடு இல்லாமல் குறிப்பாக ஆராய்ச்சி படிப்புகளில் இந்த செயற்கை நுண்ணறிவு படிப்புகளில் முன்னணியில் வந்து கண்டுபிடிப்புகளில் தமிழ்நாடு முன்னணியில் உயர்கல்வித்துறை வர வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். குறைந்தபட்சம் 2 கிலோமீட்டர் தொடங்கி 30 கிலோமீட்டர் தொலைவு வரை செல்லக்கூடிய ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் இந்த தமிழ்நாடு ஆளில்லா வான்வெளி வாகன கழகம் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்வாம் ட்ரோன்கள், இந்த ஸ்வாம் ட்ரோனின் செயல்பாடு எண்ணில் அடங்காதவை. எதிரிகளின் ஆயுத தளவாடங்கள் மற்றும் தங்கும் முகாம்களை ஸ்வாம் ட்ரோன் அழிக்க உதவுகிறது. ஸ்வாம் ட்ரோன்களின் திரளான அணிவகுப்பு இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைக்க இருக்கிறது. தமிழ்நாடு ஆளில்லா வான்வழி வாகன கழகம் சார்பாக இன்றைக்கு பல ட்ரோன்களின் செயல்பாடுகளை நேரடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுக்கும் இந்த ட்ரோன் மூலம் பல்வேறு சேவைகளை நம்மால் பெற முடியும். இப்போது பறவைகள் கூட்டமாக செல்வது போல ஸ்வாம் ட்ரோன்களின் அணிவகுப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கு இடதுபுறம் ஸ்வாம் ட்ரோன்கள் தங்களுடைய செயல்பாடுகளை தொடங்கி இருக்கிறது. ஸ்வாம் ட்ரோன்களின் பயன்பாடுகள் என்று பார்க்கும் பொழுது எண்ணில் அடங்காத பல முக்கியமான செயல்பாடுகளை இந்த ஸ்வாம் ட்ரோன் மூலம் நாம் பெற முடியும். வெள்ளம், பூகம்பம் போன்ற பேரிடர் காலங்களில் தேடல் மற்றும் மீட்பு பணிகளை துரிதப்படுத்த ஸ்வாம் ட்ரோன்கள் பெரிதும் உதவுகின்றன. நாட்டின் எல்லை பாதுகாப்பினை இவை உறுதிப்படுத்துகின்றன. அவசர காலங்களில் சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு ஆளில்லா வான்வெளி வாகன கழக கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்.